இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்க ஆசை சீரியலில் மீனாவுடைய மனசை இன்னமும் வந்து முத்து புரிஞ்சுக்க மாட்டுறாரு. அவருக்கு வந்து அவருடைய ஓன் பிரச்சனைகள், அவருடைய ஓன் தாட் ப்ராசஸ் அது மட்டும்தான் அவருக்கு மனசுலலாம் இருந்துட்டுருக்கு. நான் வந்து ஒரு விஷயத்த சுயமாக வந்து நான் சிந்திக்கிறேன், அதுதான் சரி, அதுதான் வந்து வேறு இது யாரையும் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னை பொறுத்தவரைக்கும் எங்கள் அப்பாவும் பாட்டியும் மட்டும்தான் அப்படின்னு ஒரு நிலைமையில அவர் சுற்றிட்டு இருக்காரு. அதனால தான் இன்றைக்கி வந்து அந்த செயினை திருப்பி கொடுத்துட்டு அவர் பேசின பேச்செல்லாம் மீனாவை அவ்வளோ காயப்படுத்திடுச்சு. ஆனால் மீனாவுக்கு என்ன சொல்கிறேனே தெரியல, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம்னு அவங்களுக்கே ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்னொரு பக்கம் இன்னொரு ஒரு ஆங்கிளில் முத்து தன்னுடைய அப்பா மேலே அவ்வளோ அபரிதமான ஒரு பாசத்தை வச்சிருக்காருங்கிறத பார்க்க முடியுது. அதெல்லாம் வெளிலேருந்து இவங்க பேசுறதை வந்து கேட்டுட்டு இருக்காரு இவர் வேறு அண்ணாமலை வேறு. ஏன்னா வந்து மீனா அண்ணாமலைகிட்ட சொல்லியே சொல்லிட்டாங்க இதுதான் உண்மை, பரசுகளுக்காக தான் வந்து வச்சாங்களாம் அவர் வச்சாராம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கண்ணை கலங்கிடுச்சு. அதில் எங்கள் அப்பா எனக்காக எல்லாத்தையும் கேட்காமலே செஞ்சிருக்காரு, அவருக்கு போய் நான் எப்படி திருப்பி செய்யாமல் இருக்க முடியும், நான் அவர் வருத்தப்பட்டுருவார் தான் ஃப்ரெண்டுக்கு பண்ண முடியலங்கிறனால தான் நான் வந்து இதெல்லாம் வந்து சொல்லாமல் இருந்தேன்னு சொல்லும்பொழுது அப்படியே கண் கலங்கிறார் அண்ணாமலை. ஒரு சுந்தரராஜன் சார் அவர் எப்படி ஒரு ஆக்டர் அப்படிங்கிறத அந்த ஒரு சீனில் நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படியே கண் கலங்கி அவர் பார்க்கும்போது நமக்கே வந்து மனசெல்லாம் அப்படி ஒரு மாதிரி கனமாயிடும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ராத்திரி வந்து பணம் தானே முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு சவாரி எடுக்கிறதுக்கு போயிடுறாரு முத்து. திருப்பி ஸ்டாண்ட்லேயே வேற படுத்துக்கிறாரு. அங்கே நேராக கிளம்பி அண்ணாமலை போயிட்டு எனக்காக ஏன்டா நீ இவ்வளோ பண்ணுற, நான் மற்ற பசங்களுக்கு பண்ண அளவுக்கு உனக்கு பண்ணதே இல்லையடா அப்படின்னா நீ தான்ப்பா எனக்கு எல்லாமே, உசுரே நீ தான்ப்பான்னு வேற பேசுகிறாரு முத்து. நீ நல்லவன்டா, அதே மாதிரி அந்த பொண்ணும் நல்லவா, அவளையும் புரிஞ்சுக்கோடா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த குடிப்பழக்கத்தை விட்டு நல்லா நடந்து காரம்பிடா, வீட்டுக்கு வா, இங்கே இருக்காத வா போகலாம் அப்படின்னு வந்து காரில் அவங்க ஏறதோட வந்து இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்னொரு பக்கம் இவங்களுடைய அப்பா பாசம் புரிகிற அளவுக்கு எந்த அளவுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு சொல்கிறத கொஞ்சம் கொஞ்சம் முத்து கேட்க ஆரம்பிச்சு குடிக்கிறதையும் நிறுத்தி மீனா கூட கொஞ்சம் இணக்கமாக வாழ்ந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ ஒரு பக்கம்